மௌனராகம் வந்து கதை வந்து இப்ப ரொம்ப ஸ்லோவா வந்து மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதாவது மல்லிகா வந்து ஜெயில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இப்ப ஒரு நாள் மட்டும்தான் நகர்ந்துருக்கு. அந்த ஒரு நாள்ல என்ன நிகழ்வுனா, திரும்ப திரும்ப எல்லாரும் மல்லிகாவை திட்டிட்டு இருக்கிறது, காதம்பரி சண்டை போடுறது கார்த்திக் கூட, கார்த்திக் ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப எடுத்து சொல்லிட்டு இருக்கிறது, உனக்கு இஷ்டம்னா இரு, மல்லிகா வந்து இங்கதான் இருப்பா அப்படின்ட்டு காதம்பரி கிட்ட சொன்னது, ருக்மணி கிட்ட சொன்னது, இது எல்லாமே போயிட்டு இருந்தது. மல்லிகா வந்து அடுத்தடுத்து வந்து நைட்டு காதம்பரி வந்து கார்த்திகா அசிங்கமா திட்டினப்ப அதையும் கேட்டுட்டாங்க. இப்போ வந்து ருக்மணி வந்து ரொம்ப கேவலமா வந்து மல்லிகா கிட்ட கேட்ட கேள்வி இதுவும் வந்து அவங்க மனசு உடஞ்சு போயிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் நான் இங்கே இருக்க வேணான்னு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றப்ப சக்தி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரோடையும் சேர்ந்து தான் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மல்லிகாவோட அண்ணன் சொல்கிறாரு, இதை மாதிரி பொண்ணு கவலைப்படாத, சக்தி வந்து புரியாது, அவள் குழந்தை தானே, அவளோட மனநிலையில் நமக்கு உள்ளே இருக்கிற சண்டைலாம் புரியாது. ரெண்டாவது, இப்போ அங்கே கூட்டு போயிட்டோம்னா மாட்டு கொட்டாயில் வச்சு நீ வாழ சொல்கிறியா, எவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிக்கிறா, எவ்வளோ பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கா, இதெல்லாம் நீயே கெடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. இப்போ மல்லிகா அதில் வந்து யோசிக்கிறதோட எபிசோடு வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில் நாளைக்கான எபிசோடு எப்படி போகலாம் அப்படிங்கிறத நம்மளோட பார்வையில் குட்டி பிரம்மாவை தான் பார்க்க போகிறோம். நாளைக்கான எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிகா வந்து அப்படியே யோசிப்பாங்க, யோசிச்சுட்டு சரி ஓகே சக்திக்காக வந்து நான் எவ்வளோ கஷ்டங்களையும் வந்து நான் தாங்கிக்கிறேன், எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ அவமானங்களை இத்தனை நாள் நான் வந்து சந்திச்சாச்சு, அதை விட பெருசாவாக இது இருக்க போகுது பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி முடிவெடுப்பாங்க. ஏன்னா காதம்பரிக்காக மல்லிகா வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் காதம்பரி மல்லிகாவை பற்றி யோசிக்கிற இல்லைல, இந்த கேள்வியெல்லாம் வந்து மல்லிகாவோட அண்ணன் கேட்டார். ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இப்போ காதம்பரியோ மற்றவங்களோ எனக்கு முக்கியம் இல்லை, கார்த்திக் கூட முக்கியம் இல்லை, சக்தி தான் முக்கியம், சக்தியோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு மல்லிகா வந்து வருவாங்க. இது வந்து வந்ததுக்கப்புறம் வந்து மல்லிகாவோட அண்ணன் வந்து இப்போ எடுத்த பற்றியா, இதுதான் நல்ல முடிவு, இதனால் உள்ளே இருந்து நம்ம ஃபைட் பண்ணணும், இது நமக்கு உரிமை இருக்கிற இடம் தான், சக்திக்காக நீ எடுத்த முடிவு நல்ல முடிவு அப்படிங்கிற மாதிரி அவரெல்லாம் சொல்லுவார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு இல்லையா, எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறது அப்புறம் சாப்பிட்றது இந்த ரெண்டு சீக்வன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெண்டு சீக்வன்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வரும். சாப்பிட்றக்கு வந்து எல்லாம் டைனிங் டேபிள் வர்றப்ப மல்லிகாவும் சக்தியும் அங்கே வர்றப்ப அங்கே காதம்பரியும் காதம்பரி அம்மா அதுக்கப்புறம் ஸ்ருதி இவங்க மூணு பேரும் வந்து முறைச்சி பார்க்குறது, அதுக்கப்புறம் பம்புழுக்கிறது, நீங்களாம் இங்கே வந்து கண்டதெல்லாம் வந்து தின்னுட்டுருக்கு, யார் சொத்து யார் திங்கிறது, இப்படியே போனால் ஸ்ருதிக்கு என்ன இருக்கும், நீங்கள் வந்து கீழே தான் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஏற்கனவே சக்தி கிட்ட பிரச்சனை பண்ண மாதிரி பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய மொத்த பேரும் வந்து சத்தம் கேட்டு வந்து காதம்பரி காதம்பரியோட அம்மா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் வந்து அடக்குவாங்க. அடக்குனோடனே அப்போ உங்களுக்கு மல்லிகை தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை, நாம் கீழே அப்படின்ட்டு காதம்பரி வந்து சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்களே, என் டாடி இல்லைன்னொன்னே எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்களே, எல்லாரும் பிளான் பண்ணி என் டாடியை உள்ளே அனுப்பிட்டு இப்போ ஆடாத ஆட்டம் ஆடுறீங்களா, இந்த என் டாடியை நான் வெளியே கொண்டு வந்தே தீருவேன், வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு முடிவு கட்டணா இல்லையான்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி காதம்பரி கோபமாக பேசிட்டு போயிடுவாங்க. மல்லிகா வருத்தம் போல் அப்படியே வழக்கம் போல் ஃபீல் பண்ணுவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்க அப்படி தான் காதம்பரி அப்படி தான் தெரியுமில, சரி ஓகே சாப்பிடுங்க அப்படின்னோடனே எனக்கு பசி இல்லைமாங்க, ஏதாவது ஒன்று சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட அம்மா கம்பல் பண்ணி சாப்பிட வைப்பாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு கிளம்புற அந்த சீக்வன்ஸ் வரும். ஸ்கூலுக்கு வர்றப்ப ஸ்ருதி வந்து போகலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்திக் கூப்பிடுவார், சக்தி ரெடியாக இருப்பாங்க, நான் கிளம்புறேம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு நீ வந்து வாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லி இதை மாதிரி எல்லாம் தப்பாக பேசினாங்கள்ல அவங்க முன்னாடிலாம் நான் உன்னை நிப்பாட்டி எங்கள் அம்மா வந்து தப்பு பண்ணல வெளியே வந்துட்டாங்கன்னு நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இன்றைக்கி வேணாமா அப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எடுத்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் வந்து சக்தி அதை பிடிவாதமாக கேட்டுட்டு இருக்கிறப்ப கார்த்திக் வந்து வா குழந்தை ஆசைப்படுது இல்லை அவங்க போயிட்டு வருவோம், ஏன்னா நிறைய குழந்தை தான் அவமானப்பட்டிருக்கா அதனால் போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. இந்த இடத்துல ஸ்ருதி வந்து ரெடி ஆகிட்டு வர்றப்ப ஸ்ருதி போகலாமா அப்படின்னு சொல்லி போகிறப்ப டாடி அவள் வந்தால் நான் வரமாட்டேன், இப்போ அவளும் வர்றா அவங்க அம்மாவும் வர்றாங்க அப்படின்னா நான் அவங்களோடலாம் வர முடியாது, நான் வந்து தனியாக போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப கோபமாக சொல்லுவாங்க. ஸ்ருதி இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னோடனே டாடி நீங்கள் பேட் டாடி, நான் உங்கள் கூட பேச மாட்டேன், நான் அம்மா சொல்கிறதான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக ஓடுவாங்க. இதோட வந்து நாளைக்கான எபிசோடு வந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா சக்தியும் மல்லிகாவும் அப்படியே ஃபீல் பண்ணி நிற்பாங்க. ஸோ நாளைக்கான எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மல்லிகா வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிற முடிவு எடுக்கிறது, அதுக்கடுத்து வந்து சாப்பிட்றப்ப ஒரு பிரச்சனை, அதுக்கடுத்து வந்து ஸ்கூல் கிளம்புறப்ப நம்ம சக்தி வந்து மல்லிகா வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க, அப்புறம் எல்லோரும் சேர்ந்தான் போகிறோன்னொடனே ஸ்ருதி கோவப்படுறது, இதோட முடியுங்கிறது நம்மளோட பார்வை. மீண்டும் சந்திப்போம், நன்றி.